அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு வினாவிற்கான விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் இல்லை சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் விடைகளை வந்து அனுப்பி வைக்கப்படும். அந்த வகையில் இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்தோ இல்லை நெட்டில் இருந்தோ இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஒரு தேர்வில் மொத்த மாணவர்களில் 35% பேர் வந்து இந்தியிலும் 45% பேர் வந்து ஆங்கிலத்திலும் மற்றும் 20% பேர் இரண்டிலும் தோல்வியுற்றனர் எனில் ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தவர்களின் சதவீத மதிப்பு என்ன? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இந்தி இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். இந்தியில் வந்து ஃபெயில் ஆனவங்க சதவீதம் எவ்வளோனா 35%. அடுத்தது இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா 45%. ரெண்டுத்திலையும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தவர்களுடைய சதவீத மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஸ்டினை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தவர்களினுடைய சதவீதம், அப்போ ரெண்டுத்திலையும் ஃபெயில் ஆனவங்க இல்லையா, அதை வந்து நம்ம விட்டுடணும். ஓகேவா? விட்டுட்டு மீதி இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்தியில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், அதை மட்டும் கூட்டி நம்ம விடையை சொல்லணும். சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து டயக்ராம் மெத்தடில் போடலாம் இல்லை ஃபார்முலா மெத்தடில் போடும்போது இதில் கொஞ்சம் மாற்றணும். அதை அப்புறமேட்டு சொல்கிறேன் நான். இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹிந்தின்னு எடுத்துக்குவாங்க, அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இங்கிலீஷ்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயும் வந்து ஃபெயில் ஆனவங்க, ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க 20% கொடுத்துருக்குறாங்க. சரி, ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 35 இல்லையா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் 35 வரணும். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஏற்கனவே 20 போட்டுட்டோம், அப்போ 35 போச்சுன்னா எவ்வளோ? 15. ஓகேவா? அதே போல் இங்கிலீஷில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45. இந்த சர்க்கிள் ஃபுல்லாக 45, ஏற்கனவே நம்ம 20 போட்டுட்டோம், அப்போ 45 கழிச்சிங்கன்னா 25. ஓகேங்களா? ஸோ புரியுதா இது? ரைட்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தவர்களுடைய சதவீதம். ஏதேனும் ஒரு பாடம்னா ஹிந்தியில் வந்து எத்தனை பேர்? 15%. இங்கிலீஷில் எத்தனை பேர்? 25%. இந்த ரெண்டுத்தில் இருக்கிறத விட்டுருங்க. ஓகே, அவங்க என்ன ஏதானும் ஒரு பாடம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 25 கூட்டினா எவ்வளோ? 40. ஸோ அப்போ 40% பேர் வந்து ஒரு பாடத்தில் வந்து ஃபெயில் ஆனவங்க. சரி, இதே வந்து மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்குவாங்க, ஃபெயில் ஆனவங்க எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா மூணுத்தையும் கூட்டி சொல்லணும். ஸோ 15, 20, 25. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 60% அப்படின்னு வரும். அப்போ ஃபெயில் ஆனவங்க சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 60 சொல்லணும். ஏதேனும் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை சதவீதம்னா 40 கேட்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தில் தோல்வி அடைதுன்னு சதவீத மதிப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 40 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னா 60%. அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மொத்தமாக ஃபெயில் ஆனவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா, இந்த 35 கூட்டிக்கணும். 35 கூட்டினா எவ்வளோ வருது? 80 வருதா? இந்த 80 இந்த 20 கழிச்சிடணும். 20 கழிச்சா இந்த 60 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் மெத்தட்லாம் நீங்கள் போடணுன்னு வந்து அவசியம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இதை கூட டயக்ராம் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னா, இந்த 35 கழிச்சிருங்க. 35 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 15. அடுத்தது 45 கழிச்சிருங்க. கழிச்சு எவ்வளோ? 25. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 40. அப்போ ஏதேனும் ஒரு பாடம் அப்படின்னும் போது இந்த மெத்தடில் போடணும். ஏதேனும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே வந்து மொத்தமாக ஃபெயில் ஆகிறவங்க கேட்குறாங்க, மொத்தமாக ஃபெயில் ஆகிறவங்க கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே கூட்டிக்க வேண்டிதான். இந்த 35 கூட்டி 20 வந்து கழிச்சு வேண்டிதான். ஸோ அப்போ 35 போட்டிங்கன்னா 80, 80 போச்சுன்னா 60. ஸோ அப்போ மொத்தமாக ஃபெயில் ஆனவங்க 60%. ஏதேனும் ஒரு பாடத்தில் வந்து ஃபெயில் ஆனவங்க வந்து எவ்வளோ? 40%. இதை கொஞ்சம் கேள்வி உன்னிப்பாக பார்த்து என்ன கேட்டிருக்காங்கிறத மாதிரி விடை வந்து கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு எதனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ, போலீஸ், என்எம்எம்எஸ்ஸு மற்றும் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கணித வீடியோக்கள் உள்ளன. பாருங்கள், பயனடையுங்கள், நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.